Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. Hello, travel agency? Nana, your husband, will you full of suti pakartika or a peri tour package karikuma? It is Switzerland. Chee! Adela Ilakkiya Madri, wunna la damuluka. Perisa da the solinga, sir. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் 1000 கோடிக்கு அதிபதி. இந்த செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் டூர் போலான்னு சொன்னாங்க, அந்த பேக்கேஜ் கிடைக்குமா? செவ்வாய் கிரகத்தை பத்தி பேசினா வில்லங்க கிரகம் வந்து நிக்குது. சரி சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன சனி செவ்வாய் கிரகம் போறது பத்தி பேசிட்டு இருக்கு? எது இல்ல, நிறைய செலவு பண்ணி டூர் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இருக்கே, ஏதாவது லாட்டரி அடிச்சிருச்சா இல்ல கூரையில இருந்து பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுச்சா? என் புருஷனே தொழில் அதிபரா இருக்கும் போது எனக்கு அதுக்கு லாட்டரி அடிக்கணும்? ஓஹோ, சொத்தை எழுதி வாங்க போற சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கியோ? சரி, எனக்கு லாட்டரி அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ காசு இல்லாம லாட்டரி அடிக்கிற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, சும்மா ஒரு கற்பனை. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் புருஷனோட சொத்தெல்லாம் பறி போய் நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து நடு ரோட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த கனவு கற்பனை இதெல்லாம் நம்பி வாழறவன் நான் இல்ல. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு 8 திசையுமே கிழக்குதான். எந்த நிலைமைக்கு போனாலும் வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு நானும் கௌதமும் ரெடியா இருக்கும். அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கும். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு நடு ரோட்டுக்கு போனா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? உன் புத்திக்கெல்லாம் நீ போய் கைதான் ஏந்தணும். அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் தெரியுமா? என் ஜாதகத்துல 8 கட்டமும் எனக்கு சாதகமா மாறப்போகுது. இனிமே நான் தனி காட்டுக்கு ராணி. அதுக்கப்புறம் போங்கது என்னன்னு பாரு. நீ காட்டுக்கு ராணி ஆவியோ இல்ல நாட்டுக்கு ராணி ஆவியோ, நீ எந்த ராணி ஆனாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்ன சதி பண்ணாலும் நான் கௌதமுக்கு பொண்டாட்டி தான், அதை யாராலையுமே மாத்த முடியாது. ஜானகி அத்தைக்கு மருமக தான், அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது. இலக்கியா, நீனும் பழைய நினைப்புல இருக்க. உன் சீன் எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. இனிமே என்னோட கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஆட போற ஆட்டத்துல நீ தெரிச்ச வெளியே ஓட போற. இல்ல, நானே உன்னை வீட்டுல இருந்து வெளியே துரத்திடுவேன். அதையும் பாத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்ன துரத்துறதுக்கு முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்கணும். என்ன அப்படி பாக்குற? நீ என்ன வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி நாளைக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன், பாக்குறியா? நீ என்ன துரத்துறியா? நல்ல காமெடி தான், ஆனா இதனால ரசிக்க முடியலையே. ஏய், நான் யார் தெரியுமா? என் லெவல் என்ன ஆக போதுன்னு தெரியுமா? நீ எந்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் நாளைக்கு நீ வீட்டுல இருந்தா தானே முடியும். சான்ஸே இல்ல. என்ன சொல்ற நீ? நாளைக்கே நான் உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன். ஏன், கார்த்திக்கே உன்னை வெளியே அனுப்புவான். சவால்டி, இத்தனை நாள் நீ அத்தைய மிரட்டினதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன்னையும் அம்மாவையும் வந்த வழியிலே துரத்துவேன். பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருந்துக்கோ. ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? நீ தாண்டி பயத்துல உளற. நீ மட்டும்தான் இந்த பிளான், ஸ்கெட்ச் இதெல்லாம் போடுவியா? இப்ப நான் போட்டிருக்கேன் ஸ்கெட்ச், நீ நாளைக்கு மாட்டுவ. இங்க பாரு, இந்த பூச்சாண்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏனா அஞ்சலி பதிலுக்கு நான் என் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நடக்கும் போது உன் உடம்பெல்லாம் பயத்தில் அப்படியே விட விடக்கும். தோத்துட்டோமேனு உன் மனசு கடந்து அடிச்சுக்கும். அப்போ உன்னையே அறியாம உன் உதடு என் பேரை உச்சரிக்கும். எப்படி? இலக்கியா. கௌதம், அதை செக் பண்ணு. ஓகேப்பா, நான் ஏற்கனவே இதை செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன்.
ஜோசியர் வந்துருவாரா இலக்கியா? நம்ம போட்டு பிளான் நல்லபடியா நடக்கும்ல? ஐயோ அத்தை, நடந்தே ஆகணும், இல்லனா கௌதம்க்கு இது பெரிய ஆபத்து. என்னமோ இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அஞ்சலி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மள ரணப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஜோசியரை வச்சு அவளுக்கு ஒரு முடிவு கட்டிக்கலாம், கவலையே படாதீங்க. சரி, ஜோசியர் வந்ததும் அஞ்சலிக்கு இன்னைக்கு வான வேடிக்கை இருக்கு. வணக்கம். வாங்க, எப்படி பாருங்க? ஏதோ இருக்கேங்க. உட்காருங்க, உட்காரு. இந்தாங்க. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அது உங்க கையில தான் இருக்கு ஐயா. ஏய் வா. இவ எதுக்கு என்ன பாக்குறா? இவ பார்வையே சரியில்லையே. என்ன கௌதம், பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? பிசினஸ் நல்லா போகுது, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க ஜோசியர் ஐயா. வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நான் தான் ஐயாவை வர சொன்ன. என்ன ஜோசியரை வீட்டுக்கே கூப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன விசேஷம்? விசேஷம்லாம் எதுவும் இல்லை, பிஸ்னஸ் விஷயம் பத்தி கேட்க தான் வர சொன்னேன். என்னப்பா பிஸ்னஸ்ல ஏதாவது பிரச்சனை? பிரச்சனைன்னு வந்தா மட்டும்தான் ஜோசியம் பார்க்கணுமா? சிங்கப்பூர்ல சில பிரான்சஸ் ஆரம்பிக்க போறேன், ஏற்கனவே சொன்னேன்ல. அதான், அதை ஸ்டார்ட் பண்ணலாமா, நேரம் நல்லா இருக்கான்னு கேட்க தான் ஐயாவை வர சொன்னேன். எத்தனை பிரான்ச் ஆரம்பிச்சாலும் அதெல்லாம் கார்த்திக்கும் எனக்கும் தான் வரப்போகுது. மாமா, ஆல் தி பெஸ்ட். உங்க பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். ஏய், ஜோசியர் சொல்றதுக்குள்ள நீ ஏன் அவசரப்படுற? ஹலோ, நான் கரெக்டா தான் சொன்னேன், உங்களுக்கு புரியலனா என்ன? அத்தை, நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சது இல்ல? மாமா, ஆல்ரெடி உங்க ரெண்டாவது மருமகளே ஜோசியர் சொல்லிட்டா. எதுக்கும் ஜோசியர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அத்தை, மாமா ஜாதகத்தை கொண்டு வரீங்களா? இதோ எடுத்துட்டு வர. அத்தைக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்க. எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துடணும். நீங்க பார்த்தா சரியா தான் இருக்கு. கொண்டா. நீங்க எத்தனை பிரான்ச் ஆரம்பிச்சாலும் சரி, அமோகமா இருக்கும். தொழில் யோகம் அருமையா இருக்கு. அப்புறம் என்னென்ன பிரான்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ் பா. எப்படி நான் சொன்னது கரெக்டா? இந்த அஞ்சலி எப்பவுமே அட்வான்ஸா திங்க் பண்ணுவா. உனக்கு முன்னாடியே நான் அட்வான்ஸா திங்க் பண்ணிட்டேன். அறிவு கட்டவளே. ஐயா, ஜோசியரையா, இலக்கியா கௌதமோட ஜாதகத்தையும் பார்த்து அவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்னத்த சொல்றீங்க? கௌதம் இலக்கியா ஜாதகம் இப்ப என்னோட கையில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.